विषम जंद उ
இது ஒரு பூச்சி உண்ணி தாவரமாகும். அதனுடைய பெயர் நெப்பந்திஸ். அல்லது கண்டித்தாவரம் என்றும் இதனை அழைக்கலாம். இந்த தாவரத்தை பார்க்கிறீர்கள், இந்த வாய் அகன்ற பகுதிக்கு மேலே ஒரு மூடி போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. இந்த பூச்சிகளானது இந்த வாயகர்ந்த பகுதியின் ஊடாக உள்ளே செல்கின்ற பொழுது அவை இந்த மேலே இருக்கிற மூடியானது மூடப்பட்டதும் பூச்சி வெளியேற முடியாது, அதுக்குள் இருந்து இறந்து விடுகின்றது. அந்த சாற்றை இந்த தாவரங்கள் குடிப்பதனாலே இதனை பூச்சி உண்ணும் தாவரங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த தாவரத்தினுடைய பெயர் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இதை பார்க்கிறீர்கள், குறிப்பிடுத்துக் கொள்வீர்கள். நெப்பந்திஸ் அல்லது கண்டி தாவரம் அல்லது பாறைச்செடி என்றும் இதனை அழைக்கின்றார்கள். இவ்வாறு துரோசிரா போன்ற தாவரங்கள் பூச்சி உண்ணும் தாவரங்களாக, கிளிச்சாடி செடி, கிளியினுடைய சொண்டு போல இருக்கும், அவை பூச்சி உண்ணி தாவரங்கள். அதாவது தாவரங்கள் பூச்சியுடைய சாறுகளை குடித்து வளர்கின்றன என்று அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பாடத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த அழகின் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது முதலாவது வினாவாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வண்ணத்து பூச்சியினது வாழ்க்கை வட்டத்தில் முதலாவது பருவநிலை முட்டைகளை காண முடிவது. மீண்டும் ஒரு தடவை வினாவை வாசிப்போம். வண்ணத்து பூச்சியினது வாழ்க்கை வட்டத்தில், அதாவது முதலாவது பருவநிலை முட்டைகளை காண முடிவது. முதலாவது விடை இங்கே தரப்பட்டிருக்கின்றது, இலைகளின் கீழ்ப்புறம். இரண்டாவது விடை தரப்பட்டிருக்கின்றது, இலைகளின் மேற்புறம். மூன்றாவது விடை தரப்பட்டிருக்கின்றது, கிளைகளின் அடியில். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் இதற்கான விடையை இப்பொழுது கீறி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் அந்த வினாவுக்கான விடையை சரிபார்த்துக் கொள்வோம். எந்த விடை சரி என்று? இலைகளின் கீழ்ப்புறம் என்பது சரியான விடையாக இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் நீங்களும் சரியாக இதே விடையை குறித்திருந்தால் அதை சரி போட்டு உங்களை பாராட்டிக் கொள்ளுங்கள். அதே போன்று தவறு இருப்பின் சரியான விடையை நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் திருத்திக் கொள்ளுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே மீண்டும் பாருங்கள், வண்ணத்து பூச்சி என்று சொல்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் பட்டர்ஃப்ளை. அது ஆங்கிலத்திலே பட்டர்ஃப்ளை என்றும் சிங்களத்திலே சமநிலையா என்று சொல்றோம். அந்த வண்ணத்து பூச்சியினுடையது லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை வட்டத்தில் முதலாவது பருவநிலை முட்டைகளை நாங்கள் பொதுவாக காண்பது இலைகளின் கீழ்ப்புறம். உங்களுக்கு தெரியும் வண்ணத்து பூச்சி இலைகளின் கீழ்ப்புறம் தான் முட்டையிடுகின்றது. அப்ப அவ்வாறான தாவரங்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது அடுத்ததாக இவ்வாறான முட்டையிடுகின்ற தாவரங்களிலே உதாரணமாக ஒன்றை காட்டுகின்றேன். நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த தாவரத்தினுடைய பெயர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நன்றாக. அந்த தாவரத்தினுடைய பெயர் இப்பொழுது இங்கே எழுதப்படுகின்றது. இந்த தாவரத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் அகத்தி. பூக்களிலே மிக ஒரு வித்தியாசமான அமைப்புடைய பூவாக இந்த அகத்தி பூ காணப்படுகின்றது. இந்த அகத்தி பூ உணவாக பயன்படுத்தப்படுகின்றது.
அகத் இலை உணவாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அகத் இலையிலே நாம் சொதி வைத்து குடிக்கின்ற பொழுது வாய் சார்ந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு குறிப்பாக தருகின்றேன். ஆகவே இந்த அகத்தி இலைகளுக்கு கீழ்ப்புறத்திலே வண்ணத்தி பூச்சிகள் முட்டையிடுகின்றது. இவ்வாறு பூவரசவிலை முருங்கை இலை போன்ற இலைகளின் கீழ்ப்புறத்திலே இந்த வண்ணத்தி பூச்சி முட்டையிடுவதை நீங்கள் அவதானித்து அதனுடைய அந்த உருப்பெருத்து வருகின்ற காட்சிகளை காண வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக மீண்டும் ஒரு வினாவுக்கு சந்திக்கிற இருக்கிறோம். எதிரிடமிருந்து தப்புவதற்கு தனது உடலை பந்து போல ஆக்கிக் கொள்வது, எதிரியிடமிருந்து அதாவது பகைவரிடமிருந்து அல்லது விரோதியிடமிருந்து தப்புவதற்கு தனது உடலை பந்து போல ஆக்கிக் கொள்வது எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடை தரப்பட்டிருக்கின்றது மரவட்டை, இரண்டாவது விடை ஆவடில்லா, மூன்றாவது விடை கணவாய். இந்த மூன்று விடைகளிலும் சரியான விடையை இப்பொழுது நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுது அதற்கு சரியான விடையை பார்த்துக் கொள்வோம். ஆவடில்லா என்பது இப்பொழுது சரியான விடை என்பதை நீங்கள் அறிந்து விட்டீர்கள். ஆகவே சரியெடுத்த மாணவர்கள் உங்களை கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரிடமிருந்து தப்புவதற்கு தனது உடலை பந்து போல ஆக்கிக் கொள்வது எவ்வாறு என்பதனை இப்பொழுது இந்த சிறிய வீடியோ கிளிப்பில் நீங்கள் இதனை பார்த்துக் கொள்வீர்கள். இந்த வீடியோ கிளிப்பில் இப்பொழுது நீங்கள் இந்த ஆவடில்லாவை பார்த்துக் கொள்கின்றீர்கள். இந்த ஆவடில்லா எப்படி பந்து போல தன்னுடைய எதிரிடமிருந்து தப்புவதற்கு உடல் உறுப்புகளை உள்ளுக்குள்ளே எடுத்து ஒரு பந்து போல கிடக்கின்றது என்பதனை நீங்கள் பார்த்துக் கொள்கின்றீர்கள். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்காக இப்பொழுது இந்த காணொளி காட்டப்படுகின்றது. நன்றாக கூர்ந்து அவதானித்துக் கொள்ளுங்கள். அது எப்படி தன்னுடைய உறுப்புகளை உள்ளெடுத்து ஒரு பந்து போல கிடக்கிறது எதிரி இடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு. ஆகவே இவ்வாறு பல்வேறு பிராணிகள் இங்கே நீங்கள் இந்த மூலையில் இருக்கின்ற படங்களை பார்த்துக் கொள்வீர்கள். ஆவடில்லா அது எவ்வாறு பந்து போல தன்னை மாற்றி எதிரிடமிருந்து தப்பித்துக் கொள்வது என்பதனை இந்த வீடியோ கிளிப்பினூடாக இப்பொழுது நீங்கள் நன்றாக அவதானித்திருந்திருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் மீண்டும் ஒரு வினாவை சந்திக்கின்றோம். பின்வருவனவற்றுள் ஈரூடக வாளி எது? பின்வருவனவற்றுள் ஈரூடக வாளி எது? ஆகவே ஈரூடக வாளி என்று சொல்கிற பொழுது அதற்குரிய வரவிலக்கணம் என்ன, அதாவது இருடகவாளி என்றால் என்ன என்று நாங்கள் முதல்ல ஆராய்ந்து கொண்டு இந்த வினாவிற்கு செல்வோம். ஈரூடகவாளி என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஈரூடகவாளி என்பது தன்னுடைய வாழ்க்கை பருவத்தில் வாழ்க்கை பருவத்தில் நீரில் முட்டையிட்டு தன்னுடைய வாழ்க்கை பருவத்தில் ஒரு பகுதியை முற்றாக நீரிலே கழிப்பவற்றைத்தான் நாங்கள் ஈரூடகவாளிகள் என்போம். தன்னுடைய வாழ்க்கை பருவத்தில் ஒரு பகுதியை நீரிலே முட்டையிட்டு அந்த நீரிலே வாழ்க்கை பருவத்தை கழிக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு அமைகின்ற பிராணிகளைத்தான் நாங்கள் ஈரூடகவாளிகள் என்று அழைப்போம். பாருங்கள், மீண்டும் ஒரு தடவை சொல்கின்றேன். ஈரூடகவாளி என்பது நீரில முட்டையிட்டு தன்னுடைய வாழ்க்கை பருவத்தில் ஒரு பகுதியை முற்றாக நீரிலே கழித்துக் கொள்வன ஈரூடகவாளிகள் எனப்படும். ஆகவே இந்த வினாவிலே நாங்கள் வந்தால் பின்வருவனவற்றுள் ஈரூடகவாளி எது என்று கேட்கிற வினாவிற்கு சரியான விடை உங்களுக்கு தெரியும், தவளை. ஆகவே மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஈரூடகவாளி என்பது நீரிலே முட்டையிட்டு தன்னுடைய வாழ்க்கை பருவத்தில்
ஏதாவது பருவத்தை முற்றாக நீரிலே கழிக்கின்ற விலங்குகளை தான் உயிரினங்களை தான் ஈருடகவாளிகள் என்று அழைப்போம். ஆகவே இதுக்கு சரியான விடை தவளை. ஆகவே ஆமை முதலை என்பன ஈருடக வாளிகளாக அமையாது என்பதனை மாணவர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாடநூல்களில் உங்களுக்கு அச்சிட்டு தனியார் வழங்கப்படுகின்ற அநேகமான நூல்களிலே ஈருடக வாளிகளுக்குள்ளே ஆமை முதலையும் போடப்பட்டிருக்கின்றது. அவற்றை நீக்கி நாங்கள் அன்னம் போல சரியானவற்றை படிக்க வேண்டும். ஆகவே ஆமை முதலை நீரிலும் நிலத்திலும் வாழும் இயல்புடையவை ஒழிய ஈருடக வாளிகள் அல்ல என்பதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அதற்கு முதல் இந்த வினாக்களில் வந்த சொற்களுக்கான படங்களையும் இப்பொழுது நாங்கள் பார்த்து செல்வோம். ஆமடில்லா பார்த்தது போல இப்பொழுது நீங்கள் ஆமையை பார்க்கின்றீர்கள். இந்த ஆமையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஆமை அநேக முட்டைகளை ஒரு தடவை அநேக முட்டைகளை இடுகின்ற ஒரு பிராணியாக காணப்படுகின்றது. ஒரே தடவையில் அநேக முட்டைகளை இடும். உங்களுக்கு தெரியும், ஒரு பசு ஒரு கன்றை தாரீனும், ஒரு கோழி ஒரு முட்டையை தாரீனும். ஆனால் இந்த ஆமையானது ஒரே தடவையில் அதிக முட்டைகளை இடுகின்றது. இந்த ஆமை எங்கே முட்டைகளை இடுகின்றது என்று சொன்னால், மணல் பரப்பில், கடற்கரை அருகிலே இருக்கிற மணலில் தான் இது முட்டைகளை இடுகின்றது. அதே முன்னர் நாங்கள் வண்ணாத்து பூச்சி எங்கே முட்டை இடுகின்றது என்று பார்த்தது போல இந்த ஆமை எங்கே முட்டை இடுகின்றது என்றால் மணலில். கடலில் இருப்பதை நாங்கள் கடல் ஆமை என்று அழைப்போம். அந்த ஆமையும் உங்களுக்கு தெரியும், ஆமடில்லா மாதிரி தனக்கு எதிரிடமிருந்து தப்புவதற்கு இந்த பிராணியும் பிராணிக்கு மேலே ஓடி இருக்கின்றது. அந்த ஓட்டின் உள்ளே புகுந்து அது என்ன செய்யும், பாதுகாப்பு தேடிக்கொள்ளும் என்பதனை நீங்கள் கற்று வச்சிருக்கின்றீர்கள். அதனை இப்பொழுது நினைவூட்டி பாருங்கள். கடல் ஆமை, ஆமை, சருகாமை என்று அதனுடைய வகைகள் சொல்லப்படுகின்றது. அந்த ஆமைகள் தனக்கு எதிரிடமிருந்து தப்புவதற்கு என்ன செய்கின்றது என்றால் ஓட்டினுள்ளே தன்னுடைய கால் தலை போன்ற உறுப்புகளை உள்ளிழுத்து பாதுகாப்பை தேடிக்கொள்கின்றது. ஆகவே இந்த ஆமை பற்றிய குறிப்பை நான் குறிப்பிட்டிருந்தேன். அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்தவும் இன்னொரு படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது பார்ப்பது உங்களுக்கு தெரியும், தவளை. தவளை ஆங்கிலத்திலே அதை நாங்கள் என்றும் தெரியும். இது ஈருடக வாளி என்று முன்னர் பாடித்த நாங்கள் மீண்டும் அதனை நினைவூட்டி பார்ப்பதற்கு நான் அதை குறிப்பிடுகிறேன். ஈருடக வாளி, இந்த தவளைக்கு வாழ்க்கை வட்டம் இருக்கின்றது. முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நிறையுடல் என்று இந்த பருவத்தை தாண்டி வருகின்ற ஒரு பிராணியாக அமைந்திருக்கின்றது. அதனாலே இதற்கு ஒரு வாழ்க்கை வட்டம் இருக்கின்றது. இந்த தவளைக்கு ஒரு சிறந்த ஆற்றல் இருக்கிறது, அல்லது சிறப்பான திறன் இருக்கிறது. சிறப்பு என்னென்றால் நல்ல நீண்ட நாக்கை வைத்திருக்கின்றது. நீண்ட நாக்கு, இந்த நீண்ட நாக்கை பயன்படுத்தி தனக்கு இரையை பிடித்துக் கொள்கின்றது. நீண்ட நாக்கை வழியாலே நீட்டி அந்த நாக்கிலே அந்த பிராணிகள் வந்து அமர்ந்து கொள்வதன் மூலமாக நாக்கிலிருந்து எழும்பி போக முடியாத வகையிலே அது ஒட்டும் தன்மை உள்ள நீண்ட நாக்கை கொண்டிருக்கின்றது. அந்த நாக்கினாலே அது நீட்டி இரையை இலகுவாக பிடித்துக் கொள்கின்றது. ஆகவே இந்த நாக்கு அதற்கு சிறப்பான இயல்பாக அமைந்திருக்கின்றது. தவளை பார்த்தால் தெரியும், நீரிலும் நிலத்திலும் வாழும். அதே போன்று நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். முதலை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றது. முதலை உங்களுக்கு தெரியும், முதலை ஒரு நகருயிர் அல்லது ஊர்வன என்று சொல்லலாம். ஆறு குளங்களிலே இது வாழ்கிறது.
நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இயல்புடையது. ஆனால் நீருக்குள்ளேதான் அதற்கு பலம் அதிகம். தெரியும், குளங்களிலே போய் நீராடச் சென்றவர்களை முதலை விழுங்கியதாக கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே குளங்கள் ஆறுகளிலே நாங்கள் இறங்குகின்ற பொழுது பெரியவர்களுடைய துணையோடு இறங்க வேண்டும் என்பதனை இந்த பிராணியை நாங்கள் நினைவூட்டுகின்ற பொழுது ஞாபகத்துக்கு வரும். ஆகவே இந்த முதலையை பற்றி பார்த்திருக்கிறீர்கள், அது ஒரு நகர் உயிர். அடுத்த வினா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, மேற்பரப்பில் ஒட்டியிருப்பதற்கு விசேட பாதங்களை இருக்கும் பிராணி. மேற்பரப்பில், மேற்பரப்பு என்று நாங்கள் பார்க்கிற பொழுது சரியான விடை அடையாளப்பட்டு விட்டது. பல்லி மேற்பரப்பில் ஒட்டி இருப்பதற்கு விசேட பாதங்கள் இருக்கும் பிராணி பல்லி. தெரியும், வீடுகளிலே சுவர்களிலே அந்த பல்லி எவ்வாறு தன்னை அந்த சுவரிலே விழாமல் ஊர்ந்து செல்வதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரவிலே அந்த பல்லியானது மின்குமிழுக்கு முன்னால் வருகின்ற பூச்சிகளை பிடித்து உண்பதற்கு எவ்வாறு ஊர்ந்து வருகிறது என்பதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறு ஊர்ந்து செல்வதற்கு அந்த பாதங்கள் தான் அதற்கு உதவுகின்றது. பல்லியும் தெரியும், நீண்ட நாக்கை உடையது, அந்த தவளை போன்று அந்த நாக்கினாலே அது இரையை இலகுவாக பிடித்துக் கொள்கின்றது. அடுத்ததாக இந்த விடையில இருக்கிற மீனை நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மீனை பற்றி சொன்னால் மீனுக்கு செட்டைகள் இருக்கின்றன. அந்த செட்டைகளை பயன்படுத்தி அது நீரிலே நீந்துகின்றது. அப்ப மீனுக்கு சிறப்பாக செட்டை இருக்கின்றது. அந்த மீன் திரும்புவதற்கு என்று அதற்கு வாட் செட்டை உதவுகின்றது. வால் சக செட்டை வாட் செட்டை என்று இங்கே எழுதப்படுகின்றது. இந்த மீனானது வேண்டிய திசையிலே திரும்புவதற்கு அந்த வாட் செட்டை உதவுகின்றது. கழிவகற்றுவதற்கு குதச்செட்டை இருக்கின்றது. நீரிலே சம நிலையில் நிற்பதற்கு அதுக்கு மார்பு செட்டை உதவுகின்றது. இவ்வாறு மீனை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம். அதே போல ஓணான் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், இந்த ஓணான் சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். அப்ப சூழல்ல வாழறதுக்கு, எதிரிடமிருந்து தப்புவதற்கு சூழலுக்கு ஏற்ப தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். ஆகவே இந்த ஒவ்வொரு வினாவிலும் வருகின்ற மூன்று விடைகள் தொடர்பாக ஏதோ சில குறிப்புகளை வழங்குகின்ற பொழுது அந்த குறிப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். அடுத்ததாக இங்கே ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, சமாதானத்தின் சின்னமாக கருதப்படும் பறவை பின்வருவனவற்றுள் எது? சமாதானத்தின் சின்னமாக கருதப்படும் பறவை பின்வருவனவற்றுள் எது? முதலாவது விடை தரப்பட்டிருக்கின்றது மயில், இரண்டாவது விடை தரப்பட்டிருக்கின்றது காட்டுக்கோழி, மூன்றாவது விடை தரப்பட்டிருக்கின்றது புறா. இந்த மூன்று விடைகளுக்குள்ளும் மிகச்சரியான விடை எது என்று நீங்கள் இப்பொழுது குறித்து வைத்திருப்பீர்கள். அந்த விடையை நாங்கள் இப்பொழுது சரிபார்த்துக் கொள்வோம். சரியான விடை புறா. சரியான விடை புறா. அதிலும் என்ன புறா என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், வெண்புறா. வெண்புறா, வெண்புறா சமாதானத்தின் சின்னமாக கருதப்படுகின்ற பறவை. அது மட்டுமல்ல, அந்த பறவை அந்த காலத்திலே தூது அனுப்புகின்ற ஒரு பறவையாகவும் செய்திகளை பரிமாறுகின்ற ஒரு ஊடகமாக இந்த வெண்புறாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனையும் நாங்கள் செய்தி பரிமாற்றத்தில் அறிந்திருக்கின்றோம். அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு பிராணியை பற்றியும் நாங்கள் உருவங்களோடு இப்பொழுது பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்ப்பது மயில். இந்த மயில் பற்றி நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், மயில் என்பது பீகாக் என்று சொல்றோம், அத மொனரா என்று சிங்களத்திலே அழைப்போம். இந்த ஆண் மயில போத்து என்றும் பெண் மயிலை
ஆயுத விடயங்களை நீங்கள் குறித்துக் கொள்வீர்கள். அதே போன்று இந்த மயிலுடைய நடத்தை கோலத்திலே பார்த்திருப்பீர்கள், அங்கே உங்களுக்கு பாடலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. மயில் வந்து ஓசை அகவும் அது நடனமாடும், நடனமாடும். அது மட்டுமல்ல, பருவ கால மாற்றத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு பிராணியாகவும் அமைகின்றது. கால மாற்றத்தை, அதாவது பருவகால மாற்றத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு பிராணியாகவும் அமைந்திருக்கின்றது. என்ன என்றால், மழை வரப்போகிறது என்பதனை இந்த பிராணி நமக்கு அறியத்தரும். எவ்வாறு ஆண்மையில் தோகை விரித்து ஆடும், இதன் மூலம் எங்களுடைய சூழலில் இருக்கிற மாற்றத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கின்றது என்பதனையும் இந்த இடத்திலே நீங்கள் குறித்துக் கொள்வீர்கள். அவை இவ்வாறு மயில் தன்னுடைய முட்டைகளை இட்டு தான் குஞ்சு பொறித்து தன்னுடைய இனத்தை பெருக்குகின்றது. இவ்வாறு இது பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். நாங்கள் அடுத்த பகுதிக்கு வர இருக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள் காட்டுக்கோழி. இந்த காட்டுக்கோழி இலங்கையினுடைய தேசிய பறவையாக அமைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய தேசிய பறவை அதாவது நேஷனல் பேர்ட். தேசிய பறவை காட்டுக்கோழி, தேசிய பறவை காட்டுக்கோழி. இந்த காட்டுக்கோழியானது உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு உரித்தான பறவை, இலங்கைக்கு உரித்தான பறவை. அப்ப இலங்கைக்கு உரித்தான பறவை என்று சொல்கிற பொழுது இது இலங்கையே பிறப்பிடமாக, அதாவது தாயகமாக கொண்டது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இலங்கையே பிறப்பிடமாக கொண்டது, அதாவது தோற்றம் பெற்றது இந்த நாட்டுக்குரிய இந்த நாடு. ஆகவே அந்த வகையிலே இது இலங்கை குறித்தான பறவையாக கொள்ளப்படுவதனாலே இலங்கையுடைய மர உரிமைகளில் ஒன்றாகவும் இது போற்றப்படுகின்றது, அல்லது கணிப்பு பெற்றிருக்கின்றது. மர உரிமைகளாக இந்த பிராணிகள், இலங்கைக்கே குறித்தான பிராணிகள் அனைத்தும் மர உரிமை சொத்தாக பாதுகாக்கப்படுகின்றது, கணிப்பு பெற்றிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த பறவை இரவிலே மரங்களிலே தான் தன்னுடைய பொழுதை கழிக்கின்றது. இந்த குறிப்புகளை நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நாங்கள் படத்தை பார்ப்பதற்கு ஆயத்தமாவோம். அடுத்ததாக அங்கே நாங்கள் வினாவிலே பார்த்த சரியான விடை வெண்புறா. அந்த வெண்புறாவை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த வெண்புறா உங்களுக்கு தெரியும், மீண்டும் குறிப்பிடுகின்றேன், சமாதானத்தினுடைய ஒரு பறவை, சமாதான சின்னமாக, சமாதானத்தினுடைய அடையாளமாக இந்த வெண்புறாவை இன்றும் போற்றுகின்றார்கள். இந்த வெண்புறா உங்களுக்கு தெரியும், புறா வந்து உயரமான கட்டடங்களிலே இது தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. புறா பந்தயம் கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புறாவை முற்காலத்தில் செய்தி அனுப்புவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள், செய்திகளை பரிமாறுவதற்கு இந்த புறாவை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். முற்காலத்தில் செய்திகளை பரிமாறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பிராணி என்று எது என்று கேட்கிற பொழுது அது ஒன்று புறாவாக அமைந்திருக்கின்றது என்பதனையும் இந்த இடத்திலே நீங்கள் ஞாபகம் கொள்வீர்கள். அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இப்பிராணியின் பெயர் யாது? இங்கே ஒரு பிராணி காட்டப்பட்டிருக்கின்றது, இந்த பிராணியினுடைய பெயர் யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வினாவை நன்றாக வாசித்த பின்பு மூன்று விடைகளையும் நன்றாக வாசிக்க வேண்டும். முதலாவது விடை நீள் மூஞ்சி வண்டு, நீள் மூஞ்சி வண்டு. இரண்டாவது லேடி பேர்ட் வண்டு. மூன்றாவது கருவண்டு. பாருங்கள், நீள் மூஞ்சி வண்டு,
நாங்கள் மூஞ்சிகளை பார்த்து சில நேரம் பகுடி பண்ணுறாங்க விழாக்களை, அப்படி பகுடி பண்ணக்கூடாது. சில பேர் மூஞ்சியை இறுக்கமாக வச்சிருந்தால் நாங்கள் அவர்களை பார்த்து கொங்குரீத் மூஞ்சி என்று சொல்லுவோம். அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் நாங்களும் எங்களுடைய மூஞ்சிகளை அப்படி வைத்திருக்க கூடாது. படிப்பதற்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் பாடம் இலகுவாக ஏறும் என்பதனையும் நீங்கள் ஞாபகத்திலே கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே இருக்கிறது நீள் மூஞ்சி வண்டு முதலாவது விடை. இரண்டாவது விடை தரப்பட்டிருக்கின்றது லேடி பேர்ட் வண்டு. மூன்றாவது விடை தந்திருக்கு கருவண்டு. இந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த பிராணியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பிராணியினுடைய அடையாளம் காண்பதற்கு இலகுவாக சிவப்பு நிறத்திலே அதனுடைய இறகுகள் மேலே சிவப்பு நிறத்திலே அழகான மூன்று புள்ளிகள் காணப்படுகின்றது, கரம் புள்ளிகள். இந்த புள்ளியை வைத்துக்கொண்டு இந்த பிராணியை நீங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கலாம். இப்பொழுது விடை சரியாக குறித்திருப்பீர்கள். எங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்வோம். சரியான விடை லேடி பேர்ட் வண்டு. இந்த வண்டானது என்ன செய்கின்றது? எங்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு பிராணி. இந்த வண்டு நன்மை பயக்கின்ற ஒரு பிராணியாகும். என்ன நன்மை பயக்கின்றது? அதாவது விவசாயிகளுக்கு இந்த வண்டு நன்மை பயக்கின்ற ஒரு வண்டு. எவ்வாறு என்று பார்த்தால், பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். பூச்சிகளான பிராணிகளுக்கு வர தீங்குகளை நீக்குவதற்கு இந்த வண்டு உதவுகின்றது. ஆகவே இந்த வண்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்த்து குறித்து கொண்டு இத குறிப்பையும் எடுத்து வச்சு கொண்டு இந்த வண்டினாலே நன்மை இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இப்பொழுது இங்கே சில பறவைகளுடைய உருக்கள் தென்படுகின்றன. ஒவ்வொரு உருக்களாக நாங்கள் பார்த்து கொண்டு செல்வோம். ஒவ்வொரு உருக்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், முதலாவது உரு பருந்து. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பருந்து. இந்த பருந்தினுடைய ஒரு சிறப்பு இயல்பு அல்லது சிறப்பான ஆற்றல், கூர்மையான பார்வைத்திறன். அதாவது எத்தனையோ அடிகளுக்கு அப்பால் இருந்து கொண்டு மரங்களுக்கு கீழே உலாவித் திரிகின்ற கோழி குஞ்சுகளை குறிவைத்து குறி தப்பாது வந்து பிடித்து செல்கின்ற ஆற்றல் இருக்கின்றது என்றால் அதனுடைய கண் பார்வைதான் அதற்கு மிக உதவியாக இருக்கின்றது. ஆகவே பருந்து ஒரு ஊனுண்ணிப்பறவை. பருந்து வந்து ஊனுண்ணி பறவை. ஊனென்றால் ரச்சி. ஆகவே அந்த பிராணி ஊனுண்ணி உணவுண்ணும் அடிப்படையிலே அது ஊனுண்ணியாக இந்த பறவை அமைந்திருக்கின்றது. அதனுடைய விசேட ஆற்றலை பார்த்திருக்கிறோம். இது உயரமான மரங்களிலே அது என்ன செய்யும்? கூடு கட்டி வாழ்ந்து கொள்ளும். அப்ப எதிரிடமிருந்து தப்புவதற்கு கோழி குஞ்சுகள் என்ன செய்யுது? தன்னுடைய தாயினுடைய இறகுகளுக்குள்ளே போய் ஒதுங்கிக் கொள்ளும். அப்படி இருந்தும் அந்த பருந்து அந்த இலக்கை தப்பாமல் கோழியை பிடித்து கொண்டு செல்வதற்கு இந்த கூர்மையான பார்வை திறன் அதற்கு உதவுகின்றது. அதே போன்று அடுத்ததாக இருக்கிற உருவத்தை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதில் ஆங்கில சொல்லம் இருக்கிறது ஆவுள். ஆந்தை இந்த உருவம் உங்களுக்கு தெரியும். ஆந்தை, இந்த ஆந்தை விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்ற ஒரு பறவையாக அமைகின்றது. விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்ற, அவ்வாறு என்ன நன்மை செய்கின்றது என்று நீங்கள் கேட்கலாம். என்ன நன்மை செய்கின்றது என்று கேட்கலாம். பூச்சிகள் இருக்கின்றன, பிராணிகள் அதாவது பூச்சிகள். இந்த பூச்சிகள் பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். இலைகளை அல்லது காய்களை பூக்களை சேதம் ஏற்படுத்தும். அவை அந்த பூச்சிகளை பிடித்து உண்டு, பூச்சிகளால் வார சேதங்களை இல்லாமல் செய்யும். இந்த நன்மை இதுதான். அடுத்ததாக பாருங்கள், வல்லூர். உங்களுக்கு தெரியும், கோழி குஞ்சை பிடித்து கொண்டு போறதுக்கு வந்து மரங்களை சுற்றி மேலே இருந்து வட்டமிட்டு கொண்டிருப்பதனை வீடுகளில் அவதானித்திருப்பீர்கள்.
இதை பார்த்தவுடன் வீட்டிலே எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், பருந்து வந்திருக்கிறது, அந்த பருந்தில் ஒரு இனந்தான், ஆகவே அதனிடமிருந்து தப்புவதற்கு கோழி குஞ்சுகளை எல்லாம் பிடித்து அடைக்குமாறு கூறுவார்கள். அவ்வளவு தூரம் அதுக்கும் கூர்மையான பார்வை திறன் இருக்கிறது. ஒவ்வொரு பிராணியிடம் ஒவ்வொரு விசேடமான இயல்புகள் அமைந்திருக்கின்றன. அதே போன்று இங்கே அடுத்ததாக இருக்கிற உருவத்தை பார்க்கிறீர்கள், பார்த்திருப்பீர்கள், படங்களில் வீடியோக்களிலே பார்த்திருப்பீர்கள். இதுதான் கிவி. பறவை என்றால் உங்களுக்கு தெரியும், பொதுவாக பறவைகளுக்கு சிறகுகள் இருக்க வேண்டும். பறவை என்று சொன்னால் அவற்றுக்கு சிறகுகள் இருக்க வேண்டும், பறப்பதற்கு ஏற்ற வகையிலே சிறகுகள் இருக்கும். ஆனால் சிறகுகள் இல்லாத ஒரு பறவை ரோமம் தான் இருக்கின்றது. சிறகுகளுக்கு பதிலாக இதற்கு இருப்பது ரோமம். ஆகவே இது பறக்க முடியாத பறவை. பறவை என்றால் உங்களுக்கு தெரியும், பறக்க வேண்டும். அதில் விதிவிலக்குகள் இருக்கின்றது. அந்த விதிவிலக்காக இருக்கிறது தான் இந்த கிவி. இது நியூசிலாந்து நாட்டிலே வாழுகின்றது. சிறகுகள் இல்லை, பறக்க முடியாது. அதே போன்று மீண்டும் பார்த்த பறவைதான் பருந்து. ஆகவே அங்கே முன்னுக்கு குறிப்பிட்டது போல இதுவும் ஒரு ஊனுண்ணி பறவை தான். இங்கே இருக்கிற எல்லாமே ஊனுண்ணி தான், பறவைகள் தான். அடுத்ததாக கடுகு. உங்களுக்கு தெரியும் ஈகல் என்ற ஆங்கில பேர் இருக்கின்றது, கடுகு. இது அமெரிக்காவினுடைய தேசிய பறவையாக அமைந்திருக்கின்றது. இது உங்களுடைய பொது அறிவுக்கு தருகிறேன், இது உங்களுக்கு தேவை இல்லை என்றாலும் பொதுவாக அறிந்து கொள்ளுங்கள். கடுகு இங்கே இந்த பறவைக்கும் கூர்மையான பார்வை திறன் இருக்கின்றது. அதுபோன்று இந்த எல்லா பறவைகளுமே, இதில் இருக்கிற எல்லா பறவைகளுமே ஊனுண்ணி பறவைகளாக அமைந்திருக்கின்றன. ஆக இந்த பறவைகள் பற்றிய குறிப்புகளை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். மீண்டும் கொஞ்சம் பறவைகள் தரப்படுகின்றன. முதலாவது பறவையை நீங்கள் நன்றாக பார்க்கிறீர்கள். அந்த பறவையை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு அதில் கண்ணிலே இருக்கிற சிவப்பு அடையாளம் அந்த பறவையை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு உதவியாக அமையும். என்ன பறவை என்று சொல்லுங்கள், சொல்ல ஆவலாக இருப்பீர்கள். செண்பகம் என்று உங்களை தெரிந்து கொள்ளும். செண்பகம் இந்த செண்பகமும் விவசாயிக்கு நன்மை செய்கிற ஒரு பறவை. என்ன என்றால் இந்த பிராணி நத்தைகளினுடைய எதிரியாக அமைகின்றது. நத்தைகள் உங்களுக்கு தெரியும் தளிர்களை இலைகளை அரித்து உண்ணும். ஆக இந்த நத்தைகளால் வருகிற தீங்க கட்டுப்படுத்துறதுக்கு இந்த செண்பகம் வரக்கூடியதாக விவசாயிகள் இங்கே இதில் இருக்கிற மாதிரி குட்டிகள் அமைத்து அந்த குட்டிகளில் அவை வந்து ஓய்வெடுக்கிற வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக இந்த நத்தைகளை அவை வந்து பிடித்து உண்ணும். அப்போ நத்தைகளால் வருகிற தீங்கு இந்த விவசாயிக்கு இல்லாமல் செய்யப்படுகின்றது. அவை நத்தைகளுடைய எதிரியாக இந்த செண்பகம் அமைந்திருக்கின்றது. அதே போல இங்கே அழகான ஒரு பஞ்சவர்ண கிளியை நீங்க பார்க்குறீங்க. இந்த பஞ்சவர்ண கிளி பார்க்கிற பொழுது எவ்வளவு மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இந்த பறவைகளில் சில பறவைகள் மிக அழகாக இருப்பதனால சூழல் அழகு வருகின்றது. அப்ப இங்கே இருக்கிற பஞ்சவர்ண கிளியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பஞ்சவர்ண கிளி போன்ற பறவைகளினாலே சூழல் அழகு வருகின்றது, எமக்கு மனதுக்கு இதமாக இதத்தை தருகின்றது அல்லது மகிழ்ச்சியை அளிப்பதாக இந்த பறவைகள் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இங்கே பார்க்கிறீர்கள் நேசப்பறவைகள். இந்த நேசப்பறவைகள்
லவ்பேர்ட்ஸ் என்று சொல்றோம், நேச பறவைகள். இந்த நேச பறவைகள் நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன, அதாவது மனதுக்கு இதமளிப்பவையாக அமைந்திருக்கின்றன. இவற்றுக்கு இவை வீடுகளிலே வளர்க்கின்ற ஒரு பிராணியாக என்று காணப்படுகின்றது. வீடுகளிலே அவற்றுக்கு பெரிய கூடுகள் அமைக்காமல் சிறிய கூடுகள் அமைத்திருக்கின்றார்கள். காரணம் என்ன என்று நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். அதனுடைய அந்த பறவையுடைய இதயம் மிக சிறியது. அந்த இதயம் நீண்ட தூரம் பறக்க அவற்றுக்கு இயலாமை காணப்படுகின்றது. ஆகவே அதனாலே தான் அந்த பறவைகளுடைய கூடுகள் சிறியதாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இங்கே பார்க்கிறீர்கள் பெங்குயின். அடுத்ததாக நீங்கள் இங்கே பார்க்கிறது பெங்குயின். இது மனிதர்களைப் போல நடக்கக்கூடியது, பறக்க முடியாத பறவை, பறக்க முடியாத பறவை. அதிகளவு உவர் நீரை பருகக்கூடியது, உவர் நீர் அதாவது கடல் நீரை பருகிற ஒரு பறவையாக இது அமைந்திருக்கின்றது. பறக்க முடியாது, மனிதர்களைப் போல நடக்கக்கூடியது, மற்றது உவர் நீரை அருந்தக்கூடியது, ஆண்பறவை கூட அடைகாக்கும் தன்மை உடையது. அடுத்ததாக இங்கே பார்க்கிறீர்கள் தீக்கோழி. இந்த தீக்கோழி உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடியது, வேகமாக ஓடக்கூடியது. அடுத்தது என்ன என்று சொன்னால் மிகப்பெரிய முட்டையிடுகின்ற ஒரு பறவை, மிகப்பெரிய முட்டையிடுகின்ற ஒரு பறவையாக அமைந்திருக்கின்றது. ஆபத்து என்றால் அது தன்னுடைய கழுத்தை மடலிலே புதைத்துக் கொள்ளும். தீக்கோழி, மீண்டும் சொல்கிறேன், மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு பறவை, அது மட்டுமல்ல மிகப்பெரிய முட்டையிடுகின்ற ஒரு பறவை, அது மட்டுமல்ல இது தனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அது தன்னுடைய கழுத்தை மடலிலே புதைத்துக் கொள்ளும். அதே போன்று அடுத்ததாக நீங்கள் பார்க்கிறது மயில். ஏற்கனவே குறிப்பிட்டது போல முன்னர் நாங்கள் பார்த்தது பிராணிதான் மயில். அந்த மயில் பருவகால மாற்றத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்ற, அதாவது சூழல் மாற்றத்தை அறியப்படுத்துகின்ற ஒரு பிராணியாக அமைந்திருக்கின்றது. ஒரு தெரியும் பறவை, காகம், சேவல் போன்ற பிராணிகள், ஈசல் போன்ற பிராணிகள் சூழல் மாற்றத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு பறவையாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பின்வருவனவற்றுள் பகலில் நடமாடும் பறவையாக அமையாதது எது? பின்வருவனவற்றுள் பகலில் நடமாடும் பறவையாக அமையாதது எது? ஆகிய மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று காகம், இரண்டாவது ஆந்தை, மூன்றாவது பருந்து. கேள்வியை நன்றாக வாசிக்க வேண்டும். எதிர்மறையான கேள்விகள் வருகின்ற பொழுது நீங்கள் தவறு விடுகின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே எதிர்மறையான வினாக்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய அவதானம் முழுவதும் அந்த வினாக்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான புள்ளியை நீங்கள் எடுக்க முடியும். இங்கே பகலில் என்றவுடனே நீங்கள் கீரை விளக்கிட்டுவீர்கள். பகலில் நடமாடும் பறவையாக அமையாதது காகம், ஆந்தை, பருந்து. இதில் சரியான விடை இப்பொழுது குறித்திருப்பீர்கள். எங்கே பார்ப்போம் உங்களுடைய விடைகள் சரியொன்று. ஆந்தை சரியான விடை. ஆக சரியான விடையை இட்ட மாணவர்கள் நீங்கள் சரி போட்டு உங்களை பாராட்டிக் கொள்வீர்கள். ஏனியவர்கள் என்ன தவறு விட்டீர்கள், வினாவை வாசிக்கின்ற பொழுது தவறு விட்டீர்களா என்று சரி பார்த்துக் கொள்ளுங்கள். பின்னற்றில் பகலில் நடமாடும் பறவையாக அமையாதது எது? ஆந்தை. ஆகவே ஏனைய இரண்டு பறவைகளும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பகலில் நடமாடும் பறவைகள், அதாவது நடமாடுதலுக்கு பதிலாக சஞ்சரிக்கின்ற பறவைகள் என்ற வினா கூட உங்களிடம் வினவலாம். ஆகவே நாங்கள் அடுத்ததுக்கு செல்வோம். இப்பொழுது பார்ப்பது ஆந்தை. முன்னரும் பார்த்த நீங்கள் இந்த ஆந்தை முன்னரும் பார்த்த நீங்கள் ஆந்தை அவுள்
இரவில் நடமாடும் பூச்சிகளை பிடித்து உண்டு அழைப்பை தோட்டி என்றால் சுத்தம் செய்பவர் சூழலை சுத்தப்படுத்துகின்ற காரணத்தினாலே இந்த பிராணியை ஆகாய தோட்டி என்ற பெயரினால் அழைக்கின்றோம் சூழலில் இருக்கின்ற அழுக்குகளை உண்டு சூழலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருப்பதற்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு பிராணியாக இந்த காகம் அமைகின்றது அடுத்த வினாவாக இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது இலங்கைக்கே உரிய முலையூட்டி முதலாவது விடை தரப்பட்டிருக்கின்றது பண்டா இரண்டாவது விடையாக இங்கே வழங்கப்பட்டிருப்பது புலி மூன்றாவது விடை சருகுமான் இவற்றுள்ளே சரியான விடையை இப்பொழுது நீங்கள் எல்லோரும் குறித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அடையாளப்படுத்திய விடையை இப்பொழுது நாங்கள் சரிபார்த்துக் கொள்வோம் சரியான விடை சருகுமான் இலங்கைக்கே உரித்தான முலையூட்டி என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் முலையூட்டி என்பது குட்டி என்று பால் கொடுத்து வளர்ப்பவையாக அமையும் இலங்கைக்கே உரித்தான என்று சொல்கின்ற பொழுது இலங்கையிலே அவை தோற்றம் பெற்றவையாக அமைந்திருக்கும் என்பதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இலங்கைக்கே உரிய என்று சொல்கின்ற பொழுது பிராணிகள் அவை யாவுமே இலங்கையில் தோற்றம் பெற்றவையாக அமைந்திருக்கும் அந்த வகையிலே ஒவ்வொரு சொற்களுக்கு உரிய உருவங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இதோ உங்களுக்கு தெரிந்த மிக விருப்பமான ஒரு பிராணி முன்னால் நிற்கின்றது அதுதான் பண்டா சீன நாட்டிலே வாழ்கின்ற ஒரு பிராணி அருகி வருகின்ற உலகத்திலே அருகி வருகின்ற பிராணிகளிலே இதுவும் ஒன்றாகும் பிராணி அதே நேரம் இந்த பிராணி சாப்பிடுவது உண்பது மூங்கில் தளிர்கள் பண்டா சீன நாட்டிலே வாழ்கின்றது அருகி வருகின்ற ஒரு உயிரினமாக அமைந்திருக்கின்றது இதனுடைய உணவாக மூங்கில் ஆகவே இது தாவர உண்ணியாக அமைகின்றது தாவர உண்ணியாக அமைகின்றது ஆக இந்த குறிப்புகளையும் நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகத்திலே குறித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த உருவத்திற்கு செல்வோம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது பார்க்கவே பயமாக இருக்கும் என்று பயப்படாதீர்கள் இப்பொழுது இருப்பது புலி இதோ நீங்கள் பார்ப்பது புலி இந்த பிராணி காட்டிலே வேட்டையாடி தன்னுடைய உணவை தேடிக்கொள்கின்றது உணவு உண்ணும் அடிப்படையிலே இந்த பிராணியை நாங்கள் ஊனுண்ணியாக கருதுகின்றோம் இது ஊனுண்ணி வகையைச் சேர்ந்த ஒரு பிராணியாகும் வேட்டையாடுவதற்கு நல்ல வேட்டை பற்கள் இந்த பிராணிக்கு அமைந்திருக்கின்றது அந்த வேட்டை பற்களை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி தன்னுடைய உணவை தேடிக்கொள்கின்றது இந்த குறிப்புகளையும் உங்களோடு சேர்த்துக் கொள்வீர்கள் அடுத்ததாக நாம் இந்த வினாவிலே பார்த்த முலையூட்டி இதோ இதுதான் சருகுமான் இந்த பிராணியினுடைய பெயரை பார்க்கிறீர்கள் சருகுமான் இது இலங்கைக்கே உரித்தான
முலையூட்டி குட்டி என்று பால் கொடுத்து தன்னுடைய பிராணிகளை வளர்த்து வருகின்றது. இலங்கைக்கே உரித்தான முலையூட்டிகள் என்று சொல்கிற பொழுது இந்த சருகுமான் போன்று ஏனைய பிராணிகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கைக்கே உரித்தான ஏனைய முலையூட்டிகளாக சிறுத்தை இருக்கின்றது, அதே போன்று மர அணில், மர நாய். இந்த மரநாயை கலவத்தர் என்றும் அழைப்பார்கள். அதே போன்று கருங்குரங்கு, சுண்டலி, மூஞ்சூர், ஆகிய பிராணிகளும் இலங்கைக்கே உரித்தான முலையூட்டிகள் என்பதனை நீங்கள் குறித்துக் கொள்வீர்கள். அங்கே வினவப்பட்ட வினாவிலே வினாவுக்கு பொருத்தமான விடை சருகுமான். அந்த சருகுமான விட இலங்கைக்கே உரித்தான முலையூட்டிகளாக இங்கே குறிப்பிடப்பட்டவற்றை உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் சேர்த்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த பிராணிகளாலே மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்றன. பொதுவாக சில பிராணிகளாலே மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்றன. அந்த வகையிலே இங்கே எலியால் பரவும் நோய் அருகில் உருவம் எலி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த எலியினாலே ஏற்படுகின்ற நோய் ஜாது என்று வினவப்பட்டிருக்கின்றது. ஒன்று கொள்ளை நோய் என்று முதலாவது விடை தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது சிக்குனுனியா, மூன்றாவது விலங்கு விச நோய். இதை இந்த மூன்று விடைகளுக்குள்ளே சரியான விடை எது என்பதை இப்பொழுது நீங்கள் குறித்திருப்பீர்கள். அந்த விடையை நாங்கள் இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம். கொள்ளை நோய், எலியால் பரவிருந்த நோய் கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய்க்கு இன்னொரு பெயர் கொள்ளை நோயை அல்லது பிளேக் என்ற பெயராலையும் இதனை அழைக்கலாம். கொள்ளை நோய் அல்லது பிளேக். ஏனைய இரண்டு விடைகளை பற்றியும் நாங்கள் இருக்கா இப்பொழுது கலந்துரையாடுவோம். சிக்குன்குனியா என்பது உங்களுக்கு தெரியும், நுளம்பினால் ஏற்படுகின்ற நோய். இந்த நுளம்பினால வேறு என்ன நோய்கள் ஏற்படுகின்றது என்று பார்த்தால், ஒன்று மலேரியா, இரண்டாவது டெங்கு, அதே மாதிரி ஆனைக்கால் அல்லது ஜானைக்கால் என்றும் அழைப்பார்கள். பாருங்கள், நுளம்பினால் ஏற்படுகின்ற நோய்கள்ல ஒன்று மலேரியா, இரண்டாவது டெங்கு, மூன்றாவது ஆனைக்கால், நான்காவது சிக்குன்குனியா. இந்த நுளம்பு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நோயை உண்டு பண்ணுகின்ற நோய் காய்களை கொண்டு வருகின்ற ஒரு பிராணியாக அமைந்திருக்கின்றது. மலேரியா என்பதை பரப்புகின்ற நுளம்பு. எல்லா நுளம்பினாலும் எல்லா நோய்களும் ஏற்படுவதில்லை. மலேரியாவுக்கு என்ன நுளம்பு இருக்கின்றது, அதே போல டெங்கு பரப்புகின்ற நுளம்பு இருக்கின்றது, ஆனைக்கால் நோயை பரப்புகின்றதற்கு நுளம்புகள் இருக்கின்றன. இந்த மலேரியாவை பரப்புகின்ற நுளம்பாக அனோபிலிஸ் என்ற நுளம்பும், டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்பாக ஈடிஸ் என்ற நுளம்பும், ஆனைக்கால் நோயை பரப்புகின்ற நுளம்பாக கியூலெக்ஸ். அந்த கியூலெக்ஸ் என்ற லெக்ஸ் என்பது கால்கள், அந்த கால் என்பதும் இங்கே ஆனைக்கால் இருக்கிற காலையும் இணைத்து பொருத்தி வைத்திருக்கிற பொழுது ஞாபகம் நிற்கும். ஆனைக்கால் நோய்க்கு ஆன நுளம்பு கியூலெக்ஸ், டெங்கு ஈடிஸ், மலேரியா அனோபிலிஸ் போன்ற நுளம்புகளினாலே இந்த நோய்கள் ஏற்படுகின்றன. அதே போல இங்கே விலங்கு விச நோய் என்று சொல்லப்பட்டது, அந்த நோயை பரப்புகிறது, அதாவது நீர் வெறுப்பு நோய் என்று இதை அழைப்போம். நீர் வெறுப்பு நோய், இந்த நீர் வெறுப்பு நோயை உண்டு பண்ணுகின்ற பிராணிகள் என்ன என்று கேட்பீர்கள்.
ஒன்று நாய் ஒரு தெரியும் ஒன்று நாய் இரண்டாவது என்ன சொல்வீர்கள் நல் பூனை பூனை நரி நாலாவது குரங்கு அதாவது நாய் பூனை நரி குரங்கு இந்த பிராணிகளாலும் இந்த விலங்கு விஷ நோய் அல்லது நீர்வரப்பு நோய் உண்டாகின்றன அப்ப நோய் காவிகளை காவி கொண்டு வந்து நமது உடலிலே செலுத்துவதன் ஊடாக இந்த நீர்வரப்பு நோய் ஏற்படுகின்றது அத்தகைய பிராணிகளை பார்த்திருக்கிறீர்கள் ஒன்று நாய் பூனை ரெண்டுமே எங்களுடைய வீட்டிலே வளர்கிற பிராணிகள் வளர்க்கப்படுகின்ற பிராணிகள் அதனாலே ரெண்டும் காட்டிலே வாழ்கின்ற பிராணிகள் ஆக இந்த பிராணிகள்னாலே நீர்வரப்பு நோய் ஏற்படுகின்றது எவ்வாறு என்றால் கடிப்பது அல்லது பிராண்டுவதன் ஊடாக நமது உடலிலே அந்த நோய் கிருமிகள் சென்றடைகின்றன ஆக இந்த குறிப்புகளை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொண்டு அடுத்ததுக்கு வருவீர்கள் இலங்கைக்கே உரித்தான நகருயிர் அதாவது இங்க வினவப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கே உரித்தான ஊர்வன அதாவது நகருயிர் இலங்கைக்கே உரித்தான நகருயிர் அப்ப இந்த நகருயிர் என்று சொல்கிற பொழுது அவை உலர்ந்த உங்களுக்கு தெரியணும் உலர்ந்த தோல் தோலை கொண்டிருக்கும் உலர்ந்த தோல் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு செல்வது நகர்ந்து செல்லும் உலர்ந்த தோலை கொண்டிருப்பதாக இருக்கக்கூடிய உலர்ந்த தோல் அந்த வகையில இங்கே வினவப்பட்டது இலங்கைக்கே உரித்தான நகர்வீர்கள் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்தோம் இலங்கைக்கே உரித்தான முளையூட்டிகளை பார்த்தோம் இப்பொழுது பார்ப்பது இலங்கைக்கே உரித்தான நகர்வீர்கள் அதை சரியான விடை குறித்திருப்பீர்கள் இப்பொழுது நாங்கள் சரியான விடையை பார்த்துக் கொள்வோம் கொம்பு ஓடான் சரியான விடை கொம்பு ஓடான் இதோட வேற என்ன இருக்கிறது இலங்கைக்கே உரித்தான நகர் உயிர் என்று பார்த்தால் இலங்கைக்கே உரித்தானதுல அடுத்தது நீர்ப்பாம்பு நீர்ப்பாம்பு அடுத்தது பச்சை பாம்பு சொல்லலாம் இந்த பிராணிகள் இலங்கைக்கே உரித்தான நகர்வீர்களாக காணப்படுகின்றன இலங்கைக்கே உரித்தான சொல்கிற பொழுது இலங்கையிலே இவை தோற்றம் பெற்றவையாக அமையும் அடுத்தது இவை இலங்கையினுடைய மர உரிமைகளால் சொத்தாக கணிப்பு பெற்றுவிட்டன என்று இலங்கையினுடைய அதாவது இலங்கைக்கே உரித்தான பிராணிகள் அனைத்தும் மர உரிமைக்குரியதாகவும் காணப்படுகின்றன இங்கே அடுத்த வினாவில் தந்த ஏன் இரண்டு விடைகளை பற்றி பார்ப்போம் மல் ஃப்ளூட்டா என்பது என்ன இந்த மல் ஃப்ளூட்டா என்பது இலங்கைக்கே உரித்தான இலங்கைக்கே உரித்தான இலங்கைக்கே உரித்தான மீன் மல் ஃப்ளூட்டா என்பது இலங்கைக்கே உரித்தான மீன் வகைகள் ஒன்று அதே மாதிரி ஃபுலத் கையாண்டு இருக்குது எல்லாம் இலங்கைக்கே உரித்தான மீன்கள் இதை விட புள்ளி கோட்டி அழகிய சொர்க்கம் சேல் கொண்டை கோழிக்கொண்டை போன்ற மீன் வகைகளும் இலங்கைக்கே உரித்தான மீன்களாக குறிப்பிடலாம் கலவத்தன் என்பது இலங்கைக்கே உரித்தான முளையூட்டி இலங்கைக்கே உரித்தான முளையூட்டி இலங்கைக்கே உரித்தான முளையூட்டி இதைத்தான் நாங்கள் மரநாய் என்று முன்னர் பார்த்தோம் மர நாய் இரவில நடமாடும் ஒரு முளையூட்டி இரவில்தான் நடமாடுகின்ற ஒரு முளையூட்டி ஆகவே இந்த குறிப்புகளை உங்களுடைய குறிப்பிலே
எடுத்துக்கொண்டு அடுத்த வினாவை நோக்கி நாங்கள் போவோம். அடுத்ததாக இவ்வளவு நேரம் நாங்கள் பிராணிகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பிராணிகளின் இருப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனித செயல்பாடுகள் பற்றி பார்க்கிறோம். ஒரு வினா தந்திருக்கிறது, பிராணிகளின் இருப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனித செயல்பாடு. பிராணிகளுடைய இருப்பு, பிராணிகளுடைய இருப்பு என்று சொல்ற பொழுது பிராணிகள் உயிர் வாழ்வதற்கு, அவருடைய உயிர் வாழ்க்கைக்கு, அதாவது வசிப்பிடத்துக்கு, அல்லது அல்லது அவர்களுடைய உணவுக்கோ, அல்லது அவர்களுடைய உரிமைகளுக்கோ நாங்கள் ஏதாவது தீங்கு செய்யும் பொழுது அது தீமையாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே அவருடைய இருப்புக்கு நாங்கள் என்ன தீங்கு செய்கிறோம், மனிதர்களாகிய நாங்கள் முதலாவது தரப்பட்டிருக்கிறது மரங்களை வெட்டுதல். அது சரி, பிராணிகளின் இருப்புக்கு மரங்களை வெட்டுவதன் மூலம் பிராணிகளுடைய வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன. அவை எத்தனையோ கதைகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏன்னா மனிதன் அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் மரங்களை தரிப்பதனாலே எங்களுடைய குஞ்சுகள் எல்லாம் இறக்கின்றன என்று தாய்ப்பறவைகள் அழுகின்ற கதைகளை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஆகவே மரங்களை வெட்டுதல் மூலம் அவருடைய வாழ்விடத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது, ஆபத்து ஏற்படுகின்றது, இருப்பிடம் இல்லாமல் போகின்றது. அதே போன்று கொதிநீரை நிலத்தில் ஊற்றுதல். இந்த கொதிநீர் என்றது சுடுநீர், அதாவது வெந்நீரை நாங்கள் நிலத்திலே ஊற்றுகின்ற பொழுது இந்த வெந்நீரை, கொதிநீர் என்றது வெந்நீர், அப்ப இந்த வெந்நீரை நாங்கள் தரையிலே ஊற்றுகின்ற பொழுது நிலத்திலே தரையிலே நமக்கு நன்மை செய்கின்ற பிராணிகளில் ஒன்றாகிய இந்த மண்புழு போன்ற பிராணிகள் அழிந்து விடுகின்றன. அந்த கொதிநீரினாலே அவை இறக்கின்றன. மண்புழு இறப்பதனாலே மண் வளமூட்டப்படுதல் குன்றி செல்கின்றது. அந்த மண்புழுவினுடைய பிரதான தொழில் உங்களுக்கு தெரியும், மண்ணை வளமாக்குதல். மண்ணை வளப்படுத்துவதிலே அதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது. அவை நாங்கள் கொதிநீரை நிலத்திலே ஊற்றுவதனால அந்த மண்புழுவும் அதனுடைய குஞ்சுகளும் இறக்கின்றன. அவை மண் வளமூட்டப்படுதல் குன்றுகின்றது. அவை இந்த பிராணிகளை இருப்புக்கு நாங்கள் செய்த தீங்கில நாங்கள் எங்களுடைய அவதானமோ அல்லது ஒரு சூழல்நேயத்தன்மை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்றதனாலே இந்த நன்மை தருகின்ற பிராணிகள் இறந்து விடுகின்றன. ஆகவே இந்த ரெண்டு விடையும் சரியாக இருப்பதனாலே இதுக்கு எந்த விடைக்கு நாங்கள் கீற வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். மேலே இருக்கிற மரங்களை வெட்டுதலும் சரி, கொதிநீரை ஊற்றுதலும் சரி, ஆகவே ரெண்டும் சரி என்றால் நாங்கள் மூன்றாவது விடையில தரப்பட்டிருக்கு மேற்கூறிய இரண்டும். ஆகவே அதற்குத்தான் நாங்கள் கீற வேண்டும், அதற்குத்தான் நாங்கள் கீற வேண்டும். அப்ப அதற்கு கீறினால் அப்ப நாங்கள் அதை கீறுவோம். மேற்கூறிய இரண்டும் அப்ப பிராணிகளுடைய இருப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனித செயற்பாடு இன்னும் இருக்கின்றன. இவை மட்டுமல்ல, இன்னும் செயற்பாடுகள் இருக்கின்றன. பிராணிகளுடைய இருப்புக்கு தீங்கு விளைவிக்கூடிய வேறு என்ன செயற்பாடுகள் என்று சொன்னால், ஒன்று காடுகளை அழித்தல். மனிதன் செய்கிற தீங்குகளில் ஒன்று காடுகளை அழித்தல். அப்ப தீங்குகளில் ஒன்று காடுகளை அழித்தல். காடுகளை அழிப்பதனால அவையுடைய வாழ்விடம் இல்லாமல் போகிறது, அவைக்கு உணவு இல்லாமல் போகின்றது. அப்ப இந்த தீங்கு மனிதன் செய்கின்றான். சூழல் சமநிலை கெடுவதிலே மனிதனுடைய பங்களிப்பும் காணப்படுகின்றது. ஆகவே அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வருவனவற்றுள் எது அதிக மோப்ப சக்தியை கொண்டது? பின்வருவனவற்றுள் எது அதிக மோப்ப சக்தியை கொண்டது? ஒன்று நாய், குதிரை, மூன்றாவது விடை புலி. பின்வருவனவற்றுள் எது அதிக மோப்ப சக்தியை கொண்டது? ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடையை இப்பொழுது நீங்கள் இலகுவாக குறித்திருப்பீர்கள். சரி பார்த்துக் கொள்வோம். நாய் சரி எடுத்த மாணவர்கள் உங்களையே நீங்கள் பாராட்டிக் கொள்வீர்கள்.
அருகில் உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் உங்களை பாராட்டிக் கொள்வார்கள். இப்பொழுது நாம் இந்த நாய் பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். அதிக நாயினுடைய சிறப்பியல்பு என்னென்னால் மோப்ப சக்தி அதிகம் கொண்டது. இந்த நாயை பயன்படுத்தி இன்று குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு, போதைப் பொருள்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த நாயை பயன்படுத்துகின்றார்கள். குற்றவாளிகளை வாளிகளை கண்டுபிடிப்பதற்கு மோப்ப நாய்களை கொண்டு திரிகிறார்கள். அதே மாதிரி போதைப் பொருள்கள் கடத்தல்களை கண்டுபிடிப்பதற்கும் போதைப் பொருள்களை கண்டுபிடிப்பதற்கும் இன்றைக்கு இந்த நாயை பயன்படுத்துகின்றார்கள். பின்னற்றில் எது அதிக மோப்ப சக்தியை கொண்டது என்ற வினாவுக்கான விடையை பார்த்தோம். அந்த நாயினுடைய சிறப்பியல்புகளை அடிப்படையில் நாயை நாங்கள் பொதுவாக நாய் பாதுகாப்புக்காக வளர்க்கிறோம். வீடுகளில் நாங்கள் நாயை பாதுகாப்பிற்காக வளர்க்கின்றோம். அதே நேரம் செல்ல பிராணியாகவும் வளர்க்கின்றோம். நாய் நன்றியுடைய ஒரு மிருகமாக இருப்பதனால நாம் அதனை செல்ல பிராணியாகவும் வளர்த்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள் குதிரை. அப்போ இந்த குதிரையை பற்றி நாங்கள் பார்க்க முதல் இந்த ஒவ்வொரு உருவங்களை பற்றியும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நாய். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான், அதை நான் காட்ட தேவையில்லை. என்றாலும் உருக்களில் வருகின்ற பொழுது அவற்றை சரியாக இனங்கண்டு அவற்றுடைய வினாவுக்கு சரியாக விடை அளிக்கின்ற தன்மையிலே சிலர் தவறு விடுகின்றீர்கள். உற்று நோக்குகின்ற தன்மையை உங்களிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். சுற்றாடல் பாடத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது சூழலை உற்று நோக்குகின்ற, கூர்ந்து அவதானிக்கின்ற தன்மையை வளர்த்து கொள்வதன் ஊடாகத்தான் எங்களிடத்திலே ஆராய்வு ஊக்கம் வளர்ச்சியடையும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கிறீர்கள் நாய் பற்றி குறிப்பிட்டேன். அடுத்ததாக இப்பொழுது இங்கே பார்க்கிற குதிரையை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நாய் வந்து அனைத்து முன்னே உணவு உண்ணும் அடிப்படையில் நாய் அனைத்து முன்னே குதிரை தாவரம் தாவர உண்ணிய இலை உண்ணி என்றும் கூறுகின்றார்கள். அந்த சொல்லை மறந்து வைத்திருங்கள். கொம்பு இல்லாத மிருகம். குதிரையை அடக்குவதற்கு கடிவாளம் வைத்திருக்கிறார்கள். ஆண் குதிரையை குண்டு என்றும் பெண் குதிரையை வடவை என்றும் அழைப்பார்கள். ஆண் குதிரையை குண்டு என்றும் பெண் குதிரையை வடவை என்றும் அழைப்பார்கள். குதிரை அடக்குவதற்கு கடிவாளம் இருக்கிறது. குதிரையை செலுத்துறவன் பாகன், அதை பராமரிப்பவன் செலுத்துபவன் பாகன். இந்த குதிரை ஒரு தாவர உண்ணி சவாரி செய்வதற்கு அதை பயன்படுத்துகின்றார்கள். இலங்கையிலே நீங்கள் நெடுந்தீவிலே குதிரைகள் நிற்கின்றன. யாழ்ப்பாணத்திலே நெடுந்தீவு என்ற பிரதேசத்திலே குதிரைகள் வளர்க்கப்படுகின்றன. அதே போல நீங்கள் பார்ப்பீர்கள் சுற்றுலா செல்கிற பொழுது கண்டி போன்ற பகுதிகளிலே சவாரி செய்வதற்காக அங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த குறிப்புகளை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொண்டு அடுத்த உருவை அவதானியுங்கள். ஆபத்து வேளையில் தனது உடலை வட்டமாக சுருட்டிக் கொள்ளும் விலங்கு. தெரியும், ஆபத்து என்பது எதிரியை காண்கின்ற பொழுது பிராணிகளுக்கு பொறுத்தவர்களே எதிரிகளை சந்திக்கிற பொழுது
அந்த ஆபத்தில் இருந்து தங்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு பிராணியும் ஏதோ ஒரு சிறப்பான செயற்பாட்டை செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், ஆவடில்லா தன்னை பந்து போல உருட்டி கொள்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்பது இந்த உருவத்திலே பார்க்கிறீர்கள், மரவட்டை. ஆபத்து வேளையிலே தனது உடலை இந்த மரவட்டை என்ன செய்கின்றது என்றால் வட்டமாக சுருட்டி கொள்கின்றது. ஆகவே இந்த விடை சரியான விடை இப்பொழுது நீங்கள் குறித்திருப்பீர்கள். இதற்கான சரியான விடை மரவட்டை. ஆபத்து வேளையில் தனது உடலை வட்டமாக சுருட்டி கொள்ளும் விலங்கு. அவங்க முதல்ல பார்த்தது பந்து போல, பந்து போல், அது போல தன்னுடைய அமைப்பை அமைத்துக் கொண்டு எதிரிடமிருந்து தப்புகின்றது. அவா இவ்வாறு பிராணிகள் ஒவ்வொரு சிறப்பான இயல்புகளை வெளிப்படுத்தி தங்களை எதிரிடமிருந்து காப்பாற்றிக் கொள்கின்றன. அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே மண்புழுவை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். மண்புழு மண்ணை வளமாக்குவதில் பங்களிப்பு செய்கின்றது. ஆமடில்லா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், தன்னுடைய உடலை பந்து போல சுருட்டிக் கொள்ளும் எதிரிடமிருந்து தப்புவதற்கு. அடுத்த வினாவுக்கு செல்லும். குமண பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாகாணம் எது? இங்கே பார்க்கிறீர்கள், இலங்கையை பொறுத்தவரையில் பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாகாணம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அது முதல்ல குமண என்பது பறவைகள் சரணாலயம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். குமண என்ற இது வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கு. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறபடினாலே உங்களுக்கு தெரியும், அம்பாறை மாவட்டம் எந்த மாகாணத்துக்குள்ளே வருகின்றது? கிழக்கு மாகாணத்துக்குள்ளே வருகின்றது. ஆகவே இதுக்கு சரியான விடை கிழக்கு மாகாணம். இந்த இடத்திலே உங்களுடைய ஞாபகப்படுத்தல் சக்தியை கூட்டுவதற்காக இந்த மாகாணங்களிலே கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு ஞாபகம் வைத்திருக்கலாம் என்று பார்ப்போம். கிழக்கு மாகாணத்திலே எந்தெந்த மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றன என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு, மட்டக்களப்பு, அதே மாதிரி அம்பாறை, திருகோணமலை, இந்த மூன்று மாவட்டங்களும் கிழக்கு மாகாணத்துக்குள்ள அடங்குகின்றன. தெரியும், இலங்கையில மூன்று மாவட்டங்களை கொண்ட மாகாணங்கள் நான்கு உண்டு. அதே மாதிரி இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கின மாகாணங்கள் நான்கு உண்டு. அதிகளவு மாவட்டங்களை கொண்ட மாகாணம் ஒன்று, அதுதான் வட மாகாணம். இந்த மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிழக்கு மாகாணம், இதனை நான் ஞாபகப்படுத்துவதற்காக பிள்ளைகளே உங்களுடைய குறிப்பிலே எழுதி கொள்ளலாம், மட்டு அம்மன் திருமலை கிழக்கில் குடிகொண்டார். மட்டு அம்மன் திருமலை கிழக்கில் குடிகொண்டார் என்பதை சொல்வதன் ஊடாக அந்த மூன்று மாவட்டங்களும் கிழக்கு மாகாணத்திலே உள்ளடங்குகின்றது என்பதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் சொல்லலாம், வடமத்திய அரசன் பொல்லாதவன் என்று சொல்கிற பொழுது வடமத்திய மாகாணத்துக்குள்ளே அனுராதபுரம், அனுராதபுரமும் பொலனறுவையும் உள்ளடங்குகின்றது என்பதனை நீங்கள் இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் சொல்கிறேன், மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, கிழக்கு மாகாணம், அந்த கிழக்கு மாகாணத்திலே அம்பாறையில் தான் இந்த குமண பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திலே சரணாலயத்தை குறித்து காட்டுவதற்கு தேசப்படங்களில் ஒரு தெரிய நியம நிறம் பச்சை. தேசப்படத்திலே சரணாலயத்தை குறித்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நியம நிறம் பச்சை. ஆகவே இந்த விடயங்களோடு
என்னுடைய விடயங்களை பார்த்த விடயங்களை நீங்கள் மீண்டும் உங்களுடைய குறிப்பு புத்தகங்களிலே தட்டி திரும்ப திரும்ப பார்த்து கொள்வதன் ஊடாக இலகுவாக அந்த இந்த அழகிலே வருகிற 4-5 வினாக்கள் உங்களுடைய இறுதி பரீட்சையிலே வருகின்றன. அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த வினாக்களுக்கு சரியான புள்ளிகளை அளித்து நீங்கள் அந்த புள்ளிகளை முழுமையாக பெறுவதற்கு இந்த அழகை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை அடுத்த காணொளியின் ஊடாக நாங்கள் பார்ப்போம். அதுவரை இந்த நீங்கள் பார்த்த விடயங்களை இன்று அமைச்சூட உள்ள பிராணிகளிலே இந்த பிராணிகளுடைய விசேட நடத்தைகளையும் அந்த அந்த பிராணிகளுடைய உணவு உண்ணும் அடிப்படையிலும் அவற்றினுடைய பயன்பாடு பற்றியும் ஒரு சில குறிப்புகளை நான் இங்கே வழங்கியிருந்தேன். அவற்றை நீங்கள் நன்றாக குறிப்பிடுத்திருப்பீர்கள். அவற்றை திரும்ப திரும்ப பார்ப்பதன் ஊடாக இந்த வினாக்களுக்கு சரியான விடையை நீங்கள் அளித்து வெற்றி பெறுவதோடு வாழ்க்கையிலும் இந்த அறிவை பிரயோகித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.